நான் ரொம்ப பாவம், எல்லாரும் எப்பயும் என்னையே அட்டாக் பண்றாங்க. நம்ம எல்லாரும் டர்ட்டில்ஸ் ரொம்பவே அமைதியான கிரியேச்சர் நினைப்போம், ஆனா உண்மை என்னன்னா அது அப்படி கிடையாது. இந்த ஃபுட்டேஜ பாக்குற நேரம் பாவம் அந்த ஆமை அந்த பாம்பு கிட்ட போய் மாட்டிக்கிச்சுன்னு நம்ம எல்லாரும் நினைப்போம், ஆனா உண்மை என்னன்னா அந்த பாம்பு தான் அந்த ஆமை கிட்ட மாட்டிக்கிச்சு. என் வாய்க்குள்ள வந்து என்ன மேன் பண்ற, அந்த ஸ்னேக் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதால அந்த டார்டாய்ஸ்க்குள்ள இருந்து வெளியே வர முடியல. டார்டாய்ஸோட ஜாஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அனகொண்டா ஸ்னேக் ஒரு டேர்ட்ல கிரஷ் பண்ணி உடச்சிடலாம் நினைச்சு, ஆனா அதால முடியவே இல்ல. டேர்ட்டிலோட ஷெல்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த இடத்துலயும் நம்ம டேர்ட்டில் தான் ஜெயிச்சிச்சு. நம்ம யாராச்சும் போய் டேர்ட்டில் கிட்ட வம்பிழுத்தோம்னா அது கண்டிப்பா நம்மளையும் அட்டாக் பண்ணுவோம். நிறைய ரேர் கண்டிஷன்ல டேர்ட்டில்ஸ் ஹியூமன்ஸையும் அட்டாக் பண்ணிருக்கு. சைனீஸ் சாஃப்ட் ஷெல் டேர்ட்டில் யூரின் அதோட வாய் வழியா தான் வெளியே ஸ்பிட் பண்ணும். நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால ஹோல்ட் பண்ண முடியல. நீங்க அந்த டர்ட்டிலோட வாய்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.